தமிழகத்தில் பெட்ரோலின் விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டது. ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது, வருமானமும் அந்த அளவுக்கு இல்ல. இப்படி பெட்ரோல் விலை போயிட்டே இருக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாரும் சைக்கிள் ஓட்ட வேண்டியதுதான். இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பெட்ரோலுக்காக தனியா சம்பாதிக்கணும், நம்ம சம்பாத்தியத்துல பெட்ரோல் போட்டுலாம் வர முடியாது. நம்மள மாதிரி வேலைக்கு போறவங்க வந்து பெட்ரோல் போறதுக்கு தனியா ஒரு வேலை பார்க்கணும், ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும். எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, எங்க போனாலும் வரணும். பாதிக்கு பாதி பெட்ரோல் செலவாயிட்டு இருந்தது, இப்ப முக்காவாசி பெட்ரோல் செலவாகுது, கால்வாசி தான் இருக்குது. அதை வச்சு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாசம் 4000 ரூபாய் சம்பளம் எனக்கு, அதுல ஒரு 4 நாளைக்கு 200 ரூபாய்னா சம்பளம் பாதி அதுல போயிட்டு, அதுக்கு மேல வீட்டுக்கு கொடுக்க முடியல, நம்ம கை செலவு ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே புரியல சார். இந்த ஊரு 2 லட்ச ரூபாய் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு. என்னப்பா செய்யறது, நம்ம ஒண்ணு நினைச்சா செய்வோம் நினைக்கிறேன்.